வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஜெயந்திஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். மூணே மூணு பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், விப்பிங் க்ரீம் கிடைக்கல, நான் விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு முக்கால் கப் பவுடர் எடுத்திருக்கேன். அதை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணோம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிளெண்ட் பண்ணோம், க்ரீம் லெவலுக்கு வரணும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த கப்பில் நான் முக்கால் கப்பு பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், விப்பிங் க்ரீம் ரெடி. க்ரீம் கிடைக்கல எனக்கு, அதனால் நான் விப்பிங் பவுடர் வச்சு ஜில்லுன்னு பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை வச்சு நல்லா எலக்ட்ரிக் பீட்டரில் வச்சு பீட் பண்ணி பாருங்கள், க்ரீம் மாதிரி எடுத்தாச்சு. இப்போது டெய்ரி மில்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதோட கொஞ்சம் வெது வெதுன்னு பால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மில்ட் ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மில்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெது வெதுப்பான பால் ஊற்றி நல்லா மில்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மில்ட்டாச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே அந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பாருங்கள். பசங்க அப்புறம் எப்போ பாருங்க கேட்டுனே இருப்பாங்க, அம்மா செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு. பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டெய்ரி மில்க் சாக்லேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூன் பாலில் கால் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெது வெதுப்பான பாலில் ஆட் பண்ணிக்கங்க. அதையும் பாருங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெய்ரி மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம், டெக்கரேஷன் மாதிரி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் பீசரில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.